பிரியமானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருப்பதாக. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் கை கொள்ளுகிறவன், நிலைத்திருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனாலும் நாம் தேவனுக்குள் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே நம்மை கரம்பிடித்து நடத்துவார். ஆம், அந்த அனுபவம் உன்னதமான ஒரு அனுபவம். தேவன் அருமையான மகன் ஏனோக்கோடு கூட தினந்தோறும் அவர் நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஏனோக்கும் அவரோடு கூட நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான நம்முடைய முற்பிதாவாகிய ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்து அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாமும் அவருக்குள் நிலைத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே அந்த எடுத்து கொள்ளப்படுதலிலே நாமும் பங்கு பெறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாகவே நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.